வணக்கம், வெல்கம் டு இன்னோவட்ரானிக்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மார்ட் ஹெல்மெட்ன்ற ப்ராஜெக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டோடைய அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு பைக்கை ட்ரைவ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்க கம்பல்சரி வந்து ஹெல்மெட் போட்டிருக்கணும். ஸோ ஹெல்மெட் போடாமல் அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஃபஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ். இந்த பர்சன் வந்து ட்ரங்க் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அப்பயுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த பைக்கை வந்து ஆன் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இதான் அந்த ப்ராஜெக்டோடைய மெயின் கான்செப்ட். ஸோ இதில் நம்ம என்ன, ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ண முடியும், இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஜஸ்ட் ப்ரோட்டோடைப் தான் என்னால் காமிக்க முடியுமா, இல்லை ரியல் டைம் பைக்கில் டெவலப் பண்ணி காமிக்கலாமா, ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து உங்களுடைய ஹெல்மெட், ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியல் டைம் ஹெல்மெட். நம்ம இது வந்து ரியல் டைம் ஹெல்மெட்டில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சிவில் ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்மெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது இந்த கிட் என்ன அப்படின்னா, இந்த சிஸ்டம் வந்து உங்களுடைய பைக்கில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம், ஓகே? ஸோ பைக்கில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரியல் டைம் காமிச்சிக்கலாம். ஸோ ரியல் டைம் எப்படி காமிக்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இல்லை என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹெல்மெட் பார்ட். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர், ஸோ ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டரில் நிறைய சேனல்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம 4 சேனல் ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நம்ம எப்படி ஹெல்மெட் போட்டிருக்காங்களா இல்லையான்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லிமிட் சுவிச் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஹெல்மெட் அவங்க வியர் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சுவிட்ச் வந்து ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ தெரியுதுங்களா? ஸோ லாக் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சேனலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஆர்எஃப் ரிசீவர் அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி அதுக்கான ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். அதை நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கேஸ் சென்சர். ஸோ இந்த கேஸ் சென்சர் எதுக்காக அப்படின்னா, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ், அதாவது இப்போ பர்சன் வந்து ட்ரங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பைக் ஆஃப் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த கேஸ் சென்சர் யூஸ் பண்ணுறோம். இந்த கேஸ் சென்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, ட்ரங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு சேனல் அதுக்கான சேனலை ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். ஸோ சிக்னல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி, ஓகேவா? ஸோ இது வந்து ஹெல்மெட் பார்ட்டு. ஸோ இது இல்லாமல் பைக் பார்ட்டில் நம்ம என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன். ஸோ பைக் பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே நம்ம ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணுறோம் எங்கே அப்படின்னா, ஹெல்மெட்டில். பைக் பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஃப் ரிசீவர் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஆர்எஃப் ரிசீவர். அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு டிசி மோட்டர். இந்த டிசி மோட்டர் வந்து நீங்கள் பைக்காக இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் வந்து டிசி ஒரு சின்ன மோட்டர் வச்சு காமிக்கிறாங்க, இது வந்து ரியல் டைமில் காமிக்க முடியாதான்னு உங்களுக்கு டவுட் வரும். கண்டிப்பாக ரியல் டைமில் காமிக்க முடியும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2 சேனல் ரிலே போட்டு அடிச்சுனா ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 4 சேனல் ஆர்எஃப் ரிசீவர், 1 டிசி மோட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சேனல் ரிலே. ஸோ ரிலேவுடைய ஃபங்க்ஷன் இது, ஆக்சுவலாக இது வந்து 2 சேனல் ரிலேன்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சுவிச்சிங் பர்பஸ்க்காக ஒரு டிவைஸை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இது ரிலேன்றது, ஓகேங்களா? ஃபைன். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, எல்சிடி டிஸ்பிளே, தென் அட்மேகா 3T8 மைக்ரோ கண்ட்ரோலர் பிசிபி. ஸோ இது வந்து எங்களுடைய கஸ்டமைஸ்டு பிசிபி. இன்கேஸ் நீங்கள் வந்து வீடியோவில் நிறைய ஆன்லைன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஆடியோன்ற ஒரு போர்டு யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இல்லை எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஆடியோவில் தான் டெவலப் பண்ணணும் அப்படின்னா, ஆடியோலையுமே நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஏன்னா ஆடியோ யூஸ் பண்ணக்கூடிய அதே ப்ரோக்ராம் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஃபைன். அப்புறம் இதில் வேறு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பஸ்ஸர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்காக அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ நீங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு சடனாக பைக் ஆன் பண்ணதுக்கப்புறம் சடனாக ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து அலாரம் அடிக்கும். அந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட்டை போடணும். அப்படி போட மாட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், பைக்கை ஆஃப் பண்ணிடும், ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்ட் மெயின் கான்செப்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து 2 ஃபீச்சர்ஸ் தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் போகணும், எஸ்எம்எஸ் அலர்ட் போகணும், என்னுடைய பைக் எங்கே இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக நான் கூகுள் மேப்பில் ட்ரேஸ் பண்ணணும், இல்லை இன்ஜின் ஹீட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணணும், சம்திங். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிளான் இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ டெமோ பர்பஸ்க்காக மட்டும் அந்த 2 விஷயத்தை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தர் இம்ப்ளிமெண்டேஷனும் நம்மளால் பண்ண முடியும், ஓகே? இப்போ நான் வந்து ப்ராக்டிகல் டெமோ காமிக்கிறேன், சாரி ப்ரோட்டோடைப் டெமோ காமிக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் ஆன் பண்ணுறது முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஹெல்மெட்டுடைய பவர் ஆன் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ இந்த ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர், கேஸ் சென்சர் இதெல்லாமே ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு பவர் வேணும். ஸோ அந்த பவர் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பேட்டரி, அதாவது 12 வோல்ட் HW, சாரி 9 வோல்ட் HW பேட்டரி வந்து நான் பவர் எடுத்துக்கிறேன், ஓகே? ஸோ 9 வோல்ட் என் ஆஃப் இதுக்கு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் நம்ம ரியல் டைம் காமிக்கிறப்போ ஒரு டைம் இதுக்கு பேட்டரி மாற்றணுமானு கொஸ்டின் வரும். ஸோ ரியல் டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு சோலார் பேனலை யூஸ் பண்ணி நம்ம ட்ரைவ் பண்ணுற போதே அதில் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜபிள் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் நமக்கு ஒரு டைம் பேட்டரி மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது, ஓகேங்களா? ஃபைன். ஸோ கிட்ட ஆன் பண்ணுறது மட்டும் ஃபஸ்ட் நீங்கள் ஹெல்மெட் பார்ட் ஆன் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆன் பண்ணுறேன், ஓகே? ஸோ பவர் கொடுத்துட்டேன். ஸோ பவர் கொடுத்த உடனே உங்களுக்கு இண்டிகேஷன் காமிக்கும். ஸோ இந்த ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர்லேயும் ரெட் லைட் தெரியும், கேஸ் சென்சார் சொன்னாலே, ஐ மீன் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் சென்சார் சொன்னாலே, ஸோ அதுலேயுமே உங்களுக்கு பவர் இண்டிகேஷன் காமிக்கும், ஓகே? ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹெல்மெட் பார்ட்டை ஆன் பண்ணணும், ஓகே? ஆன் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பைக் இன்ஜினை இந்த பைக் கிட்ட ஆன் பண்ணி காமிக்கணும். சரி, இது ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பவர் எக்ஸ்ட்ரனாக கொடுக்கணுமா, இது ஒரு அடாப்டர் வச்சா ரியல் டைம்லேயே டெமோ காமிக்கணும் அப்படின்னா கிடையாது. ரியல் டைமில் நம்ம டெமோ காமிக்கிறப்போ நம்மளுடைய பைக்கில் இருக்கக்கூடிய பேட்டரி இருக்கு இல்லையா, அதுலேருந்தே நம்ம 12 வோல்ட் டிசி சப்ளை எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ப்ரோட்டோடைப் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடாப்டர் வச்சு பவர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ என்னோட அடாப்டர் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த அடாப்டருடைய 12 வோல்ட் பவர் கொடுக்குறேன். இப்போ வந்து சிஸ்டம் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ளோஸ் அப் போகிறேன். ஸோ டிஸ்பிளேல என்ன காமிக்குதுன்னு பாருங்கள். ப்ளீஸ் வியர் யுவர் ஹெல்மெட், அதாவது நான் ஹெல்மெட் போடலை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்லுது. ஓகே, ஆனால் ஹெல்மெட் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து பைக் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலாக ஹெல்மெட் போடுறப்ப என்ன நடக்கும், இந்த லிமிட் சுவிட்ச் லாக் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெமோ பர்பஸ்க்காக மேனுவலாக அதை லாக் பண்ண போகிறேன், ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ஹெல்மெட் போட்டாச்சுன்னு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். ஒன்ஸ் ஹெல்மெட் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து சிக்னல் ரிசீவ் பண்ணுமா. ஸோ ரிசீவ் பண்ண உடனே நீங்கள் 4 சேனல் ரிசீவர்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த எல்இடி எல்லாமே பாருங்கள் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது. நான் டிரான்ஸ்மிட்டர் இங்கே சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ண உடனே இந்த ஏதாச்சும் அதுக்கான சேனல் மட்டும் ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பைக் வந்து ஆன் ஸ்டேட்டுக்கு போயிடும், அதாவது இந்த டிசி மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேனுவலாக போயிட்டு லாக் பண்ணுறேன். பாருங்கள், லாக் பண்ணிட்டேன், எல்இடியுமே ஆன் ஆகிடுச்சு. எல்இடி ஆன் ஆன உடனே என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து பைக் வந்து ரொட்டேட் ஆகுது, அதாவது டிசி மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் க்ளோஸ் அப் போகிறேன். ஸோ டிஸ்பிளே என்ன காமிக்குது பாருங்கள், ஹாப்பி ஜேர்னி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ரெஸ் பண்ணியிருக்க சுவிட்சை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன், அதாவது கை எடுக்க போகிறேன். அப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு இருக்கும். ஸோ ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் அலாரம் கொடுக்கும். அந்த அலாரத்துக்குள்ளே நீங்கள் ஹெல்மெட்டை போடணும். அப்படி போடாமல் விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பைக் வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிங்கரை ரிமூவ் பண்ண போகிறேன், எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன காமிக்குது பாருங்கள், இன்ஜின் கோஸ் டு ஆஃப், 0 = நம்பர். அந்த கவுண்ட் 0 வரதுக்குள்ளே நம்ம ஹெல்மெட்டை போடணும். அப்படி போடாமட்டும் ஆட்டோமேட்டிக்காக பைக் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சிங்களா? ஃபைன். ஸோ இதுதான் நடக்கும். ஸோ ஒன்ஸ் நான் ஹெல்மெட் அகைன் போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அதே மாதிரி அந்த நான் இப்போ ஹெல்மெட்டை திரும்ப விட்டுட்டேன், அந்த 10 செகண்ட்ஸ் அந்த அலாரத்துக்குள்ளேயே நான் திரும்ப ஹெல்மெட்டை போட்டேன் அப்படின்னா எனக்கு பைக் ஆஃப் ஆகாமல் ஓடிட்டுருக்கோம். ஓகேவா? ஃபைன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஹெல்மெட் லாஜிக் கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் உங்களுக்கு ட்ரங்கன் ட்ரைவ் காமிக்கிறேன். சாரி. ஸோ ட்ரங்கன் ட்ரைவ்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கேஸ் சென்சர் இருக்கு இல்லையா, இந்த கேஸ் சென்சர் மேலே நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆல்கஹால் கண்டென்ட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணி காமிக்கணும். நான் டெமோ பர்பஸ்க்காக ஜஸ்ட் என்னுடைய ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஓகே. ஆக்சுவலாக வீடியோ க்ளோஸ் அப் தான் உங்களுக்கு தெரியல, நான் வச்சுட்டேன். ஸோ வச்சோடனே எனக்கு அவுட்புட் எல்இடி க்ளோ ஆகிடுச்சு. அவுட்புட் எல்இடி வந்தோடனே பாருங்கள் பைக் ஆஃப் ஆகிடுச்சு. அதெல்லாம் ட்ரங்கன் ட்ரைவ் அவ்வளோதான். ஸோ பைக் ட்ரங்கன் ட்ரைவ் டிடெக்ட் ஆன உடனே உங்களுக்கு பைக் ஆஃப் ஆகிடும். ஸோ ஆஃப் ஆன உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சாரி, ட்ரங்கன் ட்ரைவ் இருந்துச்சு அப்படின்னு ஐடென்டி பண்ணி பைக் ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம ட்ரங்கன் ட்ரைவும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் இந்த ப்ராஜெக்ட்டுடைய ஃபுல் ஒர்க்கிங் ப்ரின்சிபல். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு எந்தெந்த ப்ராஜெக்ட்டில் சந்தேகங்கள் இருக்குது, இது எப்படி இன்னும் இதில் நிறையா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.